ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க பார்த்தோம்னா ட்ரீம் லோன் ப்ரிடிக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ட்ரீம் லோன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிளேயிங் லெவன் பார்க்கலாம், ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க கிராண்ட் லீக்கு வந்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். ரெண்டு டீம் வந்து இப்போ கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ப்ளே பண்ணுவாங்க, ப்ளே பண்ண மாட்டாங்கிறத எல்லா ப்ரிடிக்ஷனும் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்லேருந்து எந்த டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம், இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் வந்து அந்த கிரௌண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஃபுல் அனலைஸ்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம், போய் பார்த்துங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களோட அனலைஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆறாறு இப்போ வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட மேட்சை வந்து பார்க்கலாம். மேட்சோட ஃபுல் ப்ரிடிக்ஷன் வந்து இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான கிராண்ட் லீக்கான ஒரு டீமும் ஒரு ஹெட் டு ஹெட் டீம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சாம்சன், ஜாஸ் பட்லர். பட்லர் வந்து இப்போ தான் மேட்சுக்குள்ளே வந்ததுனால இன்டர் வந்து ஃபார்முக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ். அவரும் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கான டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் லீக்குக்கான ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல் ஒரு டீம் வந்து இப்போ கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு டீம் கிரியேட் பண்ணால் தான் நீங்கள் வின் பண்ண முடியும். அதுக்கான ஒரு டீமும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கான ஒரு டீம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சாம்சன் வந்து செல் பண்ணிங்க. தினேஷ் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ மேட்சாக பார்த்துட்ருக்கோம், இது வரைக்கும் வந்து ஹை ஸ்கோரும் வின் பண்ணல. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் இன்னும் வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தினேஷ் கார்த்திக் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் வந்து சூப்பராக ப்ளே பண்ணிட்டு வராரு, அதனால் ஸ்டீவன் ஸ்மித் எடுத்துக்கலாம். மார்கஸும் நல்லா ப்ளே பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் இருக்கார், சுப்மன் கில் வந்து செல் பண்ணிக்கலாம். மற்ற பிளேயர்ஸை செல் பண்ணுறதால கிரெடிட் இல்லாதங்கிறதுனால ஆல்ரவுண்டர்ஸ் வந்து போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் இருக்கார். இன்னும் இவருக்கு வந்து பேட்டிங் சான்சஸ் கிடைக்கல, கிடைச்சா அதிகமான ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொண்டு போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ரசல் வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது, ஆண்ட்ராய்டு ரசலையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நரேன் வந்து செல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். டிக்டாக் பார்த்தீங்கன்னா இன்னும் மேட்சுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆக கிடையாது, அவர் வந்து என்ட்ரு ஆகிட்டார்னா நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கான மேட்சில் இருக்காரா இல்லையான்னு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், போய் ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரானாவை செல் பண்ணிக்கங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட கிரெடிட் கம்மியாக இருக்கிறதுனால பவுலர்ஸ் வந்து செல் பண்ணிக்கலாம். ஜஸ்ரப் ஆர்ச்சர் வந்து செல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு கிரெடிட் கம்மியாக இருக்கிறதுனால டாம் கர்ன் வந்து செல் பண்ணிக்கலாம். இவரும் பார்த்தீங்கன்னா அதிக விக்கெட்ஸ் வந்து லாஸ்ட் மேட்சில் எடுத்திருந்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிரெடிட் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து செல் பண்ணிக்கலாம். இவர் வந்து 8 கிரெடிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மவியும் பார்த்தீங்கன்னா அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு லாஸ்ட் மேட்சில், அதனால மவீன் வந்து செல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 100 கிரெடிட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கன்டினியூ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் சைஸ் வந்து யாருக்கு வந்து கொடுக்குறதுன்னு பார்த்துக்கலாம். கேப்டன் சைஸ் வந்து சுப்மன் கில் வந்து கொடுக்கலாம். இவர் வந்து அதிக ரன்ஸ் வந்து லாஸ்ட் மேட்சில் வந்து ப்ளே பண்ணிட்டுக்கிறதுனால சுப்மன் கில்லுக்கு வந்து கேப்டன் சைஸ். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் வந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு இந்த டீம் வந்து சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து டீமோட ப்ரீவியூ வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கான ஒரு டீமு. இந்த மாதிரி ஒரு டீம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் லாஸ் ஆகாது, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கெயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். அதனால் இந்தமாரி ஒரு டீம் வந்து ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டில் மட்டும் பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்னா பார்த்தீங்கன்னா டூ பிளேயர்ஸ் மட்டும் ப்ளே பண்ணுற கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து யார் யார் இருக்காங்கன்னு ரிவ்யூ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சஞ்சீவ் சாம்சன் பார்த்தீங்கன்னா, மார்க், சுக்மன் கில், ஸ்டீவன் ஸ்மித்து, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நரேன், ஆண்ட்ராய்டு ரசூல், அப்புறமேட்டு நிதிஷ் ராணா, மவி, சக்கரவர்த்தி, டிம் கரன் இருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ரப் ஆர்ச்சர். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கான பிளேயிங் லெவன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராண்ட் லீக்கு ஒரு ரிஸ்க்கான டீம் எடுக்கலாம். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக அமௌண்ட் இருக்குங்கிறதுனால ஒரு ரிஸ்க்கான ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லரையும் தினேஷ் கார்த்திக் வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஜாஸ் பட்லரையும் சஞ்சீவ் சாம்சன் வந்து செல் பண்ணிக்கலாம். கிரெடிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து செல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டீவன் ஸ்மித், கில்லு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராபின், உத்தப்பா வந்து செல் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள வந்து செல் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டில் வந்து த்ரீ பிளேயர்ஸ் வந்து செல் பண்ணியிருந்தோம், ஆனால் ஆல்ரவுண்டில் வந்து இப்போ ஃபோர் பிளேயர்ஸ் வந்து செல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரசூல், நரேன், அப்புறமேட்டு நிதிஷ் ராணா, திவாட்டி வந்து செல் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் வந்து செல் பண்ண முடியும். ராபின் உத்தப்பா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செல் பண்ண முடியல. ராபின் உத்தப்பா செல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பவுலர்த்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் மாரியே தான், ஜஸ்ரப் ஆர்ச்சர் வந்து செல் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டம் கரன் வந்து செல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிரெடிட் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை வந்து நம்மளால் எடுக்க முடியல.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து நம்மகிட்ட 7.5 தான் இருக்குது. அதனால் தினேஷ் கார்த்திக் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா திவாட்டி வந்து செல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோல் ஆல்ரவுண்டர் வந்து செல் பண்ணிட்டோம். பவுலருக்கும் பார்த்தீங்கன்னா 8 கிரெடிட்ஸ் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி வந்து செல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கண்டினியூ பண்ணிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கொடுக்குறோன்னா கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித்தை வந்து கேப்டனாகவும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ரெஸில் வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீமை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த டீமை சேவ் பண்ணிட்டு இதோட ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி ஒரு டீம் வந்து கிராண்ட் லீக்குக்கு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ்க்கான ப்ரிவியூ பார்த்துக்கலாம். யார் யார் இருக்கான்னு சஞ்சு சாம்சன், சுக்மன் கில்லு, ராபின் உத்தப்பா, ஸ்டீவன் ஸ்மித்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா நரேன், ஆண்ட்ராய்ட் ரசூல், அப்புறமேட்டுக்கு நிதிஷ் ராணா, திவாட்டி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அருண் சக்கரவர்த்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டாம் கரன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெசப் ஆச்சர், இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித்துக்கு கேப்டனும் ஆண்ட்ராய்ட் ரசூலுக்கு வைசர் கேப்டனும் கொடுத்துருக்கோம். இந்தமாரி ஒரு டீம் கிரியேட் பண்ணிக்கங்க. உன்ட்டா அதிகமான கிராண்ட் லீக்கில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது மட்டும் இதில் கான்டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தாச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பில்லியன் டே வந்து ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஒரு சூப்பரான பிக் பில்லியன் டே கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மொபைல் ஃபோன் வாங்க முடியும். பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ் இருக்க மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸ்க்கு வந்து நம்மளால் வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பில்லியன் டே பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.